இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஃபுல்லா தோண்டின உடனே ஒரு மனுஷனோட ஃபுல் பாடியோட ஸ்கெலட்டன் ஒரு ஃபுல் எலும்பு கூட கிடைச்சிருக்கு. இதை பார்த்த அப்புறமா தான் அந்த பையனோட அப்பாவும் அம்மாவும் அடுத்து என்ன சொல்ல போறான்னு பேக்கெட் பால ஒரு பாம்பு பாக்குற மாதிரி பார்த்துட்டு இருந்திருக்காங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு சுடுகாடுனா கூட பரவாயில்ல, ஆனா ஒரு நாளைக்கு 100-200 குழந்தைங்க வந்து விளையாடிட்டு போற சாதாரணமான பார்க்ல ஒரு டெட் பாடி மறைச்சு வச்சிருந்ததே பெரிய விஷயம். அது வெளிநாட்டுல இருந்து வந்த ஒரு பையன் கரெக்டா அந்த ஸ்பாட்டை சொல்லி அங்கிருந்து ஒரு பாடி கிடைக்கும் போது எல்லாருக்குமே பயங்கர சஸ்பென்ஸா இருந்திருக்கு. அப்புறமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு இவனை கூட்டிட்டு போயிட்டு என்னதான் ஆச்சுன்னு இன்வெஸ்டிகேஷன் பண்ண அப்புறமா தான் வீட்டுல ஆக்சன் சொல்ற கோடாலியை வச்சு இவன் தலையில அடிச்சு கொன்னுட்டு ஒரு ட்ரக்ல தூக்கி போட்டு இங்க வந்து புதைச்சதா அந்த பையன் சொல்லியிருக்கான். இன்னொரு ஹைலைட்டான பாயிண்ட் என்னன்னா, அந்த டெட் பாடிக்கு எங்க ஆக்ஸ் வச்சு அடிபட்டு இருந்துச்சோ அதே இடத்துல இந்த பையனுக்கு பிறக்கும் போதே ஒரு பர்த் மார்க் இருந்திருக்கு. இவ்வளவு சொல்லி எல்லாரையுமே த்ரில் பண்ண அந்த பையன் இதோட நிக்காம கொன்னது யாருன்னு கூட எனக்கு தெரியும், அவங்க வீட்டுக்கே நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லி கூட்டிட்டும் போயிருக்கான்.